உண்மையை மட்டும் அனுப்பும், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பேஜர்ல எடுத்து வெளியில போய் நம்ம போன் பேச முடியும், அவ்வளவுதான். உடனுக்குடன் பேசதான் முடியாது. இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் கேள்விப்பட்டீங்களா சார்? இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒரு காலத்துல இருந்தது, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால ஒருத்தர் பேசும் போது இன்னொருத்தர் குறுக்கல பேசினாலும் மெசேஜ் வராது. அந்த மாதிரி வரக்கூடியது மூணு போதுனா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேசிக்கிறது, இவரும் பேசுவார் அவரும் பேசுவார், எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படிங்கிறது இந்த 3:30 சார். ஓகே சார், அந்த வகையில ஒற்றைப்படை பாவத்துக்கு இந்த சப்தம பாவங்கிறது நன்மை தரும் சார். ஒற்றைப்படை பாவத்துக்கு சப்தம பாவம் நன்மை தரும், இரட்டைப்படை பாவத்துக்கு சப்தம பாவம் கட்டுப்படுத்தும், தீமையை தராது கட்டுப்படுத்தும். அகம் சார்ந்த விஷயத்தை, அதாவது ரொம்ப ஷார்ட்டா சொல்றதுன்னா, அகம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது கூடும், புறம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு கூட ஒரு தம்பி பிறந்தா நல்லதா கெட்டதா சார்? இல்லையா, ஒரு தம்பி பிறந்து நல்லதுதான். கடைசியா சொத்து பிரிக்கும் போது சார் பாதி தரணும். அப்ப என்ன ஆகுது, அங்க பகிர்ந்து கொடுக்கும் போது நமக்கு சொத்து குறையது கம்மியாகும். அதே அப்பாவுடைய கடனை பார்த்தீங்கன்னா பாதி அவன் அடைக்கும் போது நமக்கு சந்தோஷம் வருது. அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது நல்லா இருக்கு, ஆனா புறம் சார்ந்த விஷயத்துக்கு அது கட்டுப்படுத்துதல் அப்படின்ற மாதிரி சார். இதுதான் சார் ரூடு. இப்ப இது மட்டும்தான் ரூடு, வேற எதுவுமே இல்லை சார். இன்னும் சொல்ல போனா இதுதான் ரூடு. இந்த இப்ப நம்ம நடத்துற கிளாஸுக்கு இதை வச்சுக்கிட்டு இப்போ ஜாதகத்துக்கு பலன் சொல்றேன் சார். இப்போ இது வரைக்கும் நடத்தும் தினம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தை அந்த காலத்துல இந்த கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுவாங்க சார். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை வரும், சண்டை வரும் கூட கடைசி வரைக்கும் விட மாட்டான், பாம்பும் கிடையாது. அப்புறம் இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் மூட்டை கட்டு போயிடுவோம். இங்க அது மாதிரி இல்லை சார், உண்மையாவே கீரிக்கும் பாம்புக்கு சண்டை வரும். ஓகே சார், என்ன சார்? ஓகே சார், இப்பதான் சார் வந்து ஒரு செக்ஷன் முடிச்சுட்டோம், இந்த தியரி அப்படிங்கிறது முடிச்சிடும் சார். இனிமேட்டு பிராக்டிக்கல், இந்த பிராக்டிக்கல் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. தியரிங்கிறது புரியுது புரியல அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறதால திரும்ப திரும்ப நீங்க படிக்கும் போது இந்த தியரியை நீங்க புரிச்சுக்கலாம். இது வரைக்கும் புரியாம இருந்தாலும் பரவாயில்ல சார், இனிமேட்டு பிராக்டிக்கலை மட்டும் கொஞ்சம் கவனமா புரிஞ்சா போதும். அது கூட இன்னைக்கு நடத்துறது புரியாம இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார், இப்போ ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படி பலன் சொல்றதுன்னு நம்ம பார்ப்போம் சார். ஒரு ஜாதகத்துல நம்ம போர்ட்ல எழுதுறது அப்படியே நீங்க எழுதிருங்க சார். இன்னைக்கு இந்த ஜாதகத்தை போட்டு நாளைக்குல இருந்து இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து வித்தியாசமான ஜாதகம், ஒவ்வொரு ஜாதகமா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் சார். அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பலன் சொல்றது ஈஸியா புரிஞ்சிடும். பெருசா இது இல்லாம சின்ன தெரியும் சார், அங்கிருந்து பார்க்க தெரியுதா? தெரியுதா? சரி, நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் சார். இங்க வந்து குரு, புதன், சனி, புதன், ராகு, சுக்கிரன், புதன். ஏன்னா ஜாதகம் நீங்க ஜாதகம் போடுறீங்க சார், உங்க ஜாதகத்தை நாளைக்கு கொண்டாந்துருங்க சார். சரி, அந்த கடைசி பேஜ் 13 பேஜ் இருக்கு இல்லைங்களா? இப்ப இருந்தா இப்ப இருக்கா? இப்ப இருந்தா மதிய ஜெராக்ஸ் தான் இருக்கேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்க ஜாதகம் இருக்கா சார் போட்டது கண்டுபிடிச்சிக்கலா? நிமிஷம் இதுல இருந்து ஒண்ணு பிரிக்கிறது.
மொத்தமா கொண்டாந்துருங்க, மொத்தமா பத்து எவ்வளவு பேர் இருக்கா? பதினஞ்சு போகும். மூணு ஜாதகத்தை பாத்துரும். ஜெராக்ஸ் காஸ்ட் எவ்வளவு சார் ஒரு ஜெராக்ஸ்? சென்னை ரேட்டு தானே? நம்ம ஊர் பெரிய ஊருங்க, இதெல்லாம் ரொம்ப 30-40 ரூபா வாங்குறாங்க. பெரிய பெரிய ஆளுலாம் இருக்கீங்க. இந்த ஒரு இது மட்டும் தான் எழுதுற வேலை இருக்கும். இனிமேல் எழுதுற வேலையே இருக்காது சார். மதியம் சாப்பிட்ட பிறகு அநேகமா வந்து ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் தான் இனிமேல் எழுதுவீங்க. எல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் மெசேஜா வந்துடும். இனிமேல் நடத்த எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ். இப்போ இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் ஹார்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். எழுதுறது கவனமா இருக்கிறது இதெல்லாம் இனிமேல் நடக்கிறது எல்லாமே ஸ்மார்ட்டா டக்கு டக்கு டக்குன்னு வேகனா போயிடும் சார். எடுத்து போட்டீங்க இல்லையா, அது இந்த ஜாதகம் தான் சார். இந்த ஜாதகத்தை நம்ம பலன் சொல்றோம், எழுதிருங்க.